பாண்டுரங்கன் கதைகள் வெகு சுவாரஸ்யமாக இருப்பதற்கு காரணம் அவற்றை குட்டி குட்டி கதைகளாக சொல்வதால் தான். இது ஒரு அவசர உலகம். இதில் யாருக்குமே வெகு நேரம் ஒரு இடத்திலே உட்கார்ந்து ஒரு விஷயத்தை படிப்பதோ கேட்பதற்கோ நேரம் இல்லாத ஒரு நிலை. ஆகவே தான் எனது கதைகளையெல்லாம் ஒரு சில நிமிஷங்களில் நீங்கள் அனுபவிக்குமாறு குறிப்பாக முக்கியமான விஷயங்களை விடாமல் சொல்லுகிறேன். இன்று நான் சொல்லப்போவது ஒரு கிழவியை பற்றி. அந்த கிழவியும் ஒரு பாண்டுரங்க பக்தை. அவள் பெயர் கோமாபாய். கோமாபாய் என்ன செய்தாள்? அவள் பிழைப்பு எப்படி? தினமும் எங்காவது போய் சென்று சிலது அரிசி உளுந்து இதையெல்லாம் வாங்கி வருவாள். அவற்றை தானே கல்லில் அரைப்பாள். அந்த காலத்தில் எல்லாமே கல்லில் தானே அரைப்பார்கள், கல்லூரல் என்பார்கள். அந்த கல்லூரலிலே போட்டு வைத்திருந்தாள். அதை அரைப்பாள். அதை அரைத்து மாவாக ஆக்கி தானே ரெண்டு செங்கல்களை வைத்து ஒரு தகரம் மாதிரி அடுப்பு மாதிரி செய்து அதன் மீது தோசை சுட்டு விற்பாள். அந்த தோசை சுட்டு விற்கும் வருமானத்தில் அவர் உயிர் வாழ்ந்து மறுநாளைக்கு தேவையான அரிசி உளுந்து இதெல்லாம் வாங்குவதற்கும் எஞ்சியிருந்த தோசையை தான் சாப்பிட்டு தனது ஆகாரத்திற்காகவும் இப்படி வாழ்ந்து வந்தவள். அவள் என்ன ஒரு பெரிய தோசை கடையாக வைத்திருந்தாள்? இல்லை, ஒரு மரத்தடியிலே அமர்ந்து அந்த மரத்தின் நிழலிலே தான், அந்த மரத்தின் பொந்துகளிலே தனக்கு வேணுங்கிற அந்த அரிசி பருப்பு பொட்டலங்களை வைத்துவிட்டு அங்கேயே படுத்து உறங்கி அங்கேயே வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு வெகு நாளாக ஒரு ஆசை, எப்படியாவது பண்டரிபுரம் போக வேண்டும், பாண்டுரங்கனை தரிசிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டாள். சரி, நாம் மெதுவாக செல்வோம், கையில் காசு கிடையாது. ஏனென்றால் அவள்தான் இட்லி சுட்டு விற்க முடியாதே. பயணத்தில் சென்றிருக்கும் போது எப்படி இதை செய்ய முடியும்? எங்காவது பிச்சை எடுத்து பாண்டுரங்கன் பஜனை செய்து அதில் வரும் யாராவது பிரசாதங்கள் மாதிரி கொடுத்தால் அதை சாப்பிட்டு விட்டு அவள் பாட்டுக்கு வழிநடுக நடந்து சந்திரபாகா நதியை அடைந்தாள். சந்திரபாகா நதியின் அந்த கரையிலே தான், அக்கறையிலே தான் பாண்டுரங்கன் கோவில் இருக்கிறது. அன்று ஏகாதசி. ஏகாதசி எப்படியாவது மிகவும் முக்கியமான நாளாயிற்றே. அன்று எப்படியும் பாண்டுரங்கனை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவள் மனதில் ஏற்பட்டதால் எப்படி நதியை கடப்பது? நதியிலே வெள்ளம் புரண்டு ஓடியது. அவ்வளோ எளிதில் அவ்வளோ பெரிய நதியை கடக்க முடியாது, ஓடம் வேண்டுமே. ஓடம் சென்று கொண்டிருந்தது. ஒரு ஓடக்காரன் அது கண்ணில் தென்பட்டான். அவனை பார்த்து, ஓடக்காரா, என்னை கொஞ்சம் அந்த கரையிலே கொண்டு சேர்க்கிறாயான்? ஆ, சேர்க்கிறேன். வழக்கமான கூலி 1 ரூபாய் நீ கொடுத்தால் உன்னை கொண்டு வா. ஐயோ, என்கிட்ட காசு இல்லையேப்பா. அடப்போம்மா, உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா உனக்கு அப்புறம் நான் எப்படி ஏற்றின்னு போக முடியும் அப்படின்னு அந்த ஓடக்கார பையன் அவளை ஏற்றிக்கொண்டு செல்லவில்லை. ஓடம் இக்கரையிலும் அக்கறையிலும் போய் போய் வந்து கொண்டிருந்தது. நிறைய பேர் ஏறி சென்றார்கள். எத்தனையோ பேரை கேட்டால் எனக்கும் ஒரு அந்த கரை செல்வதற்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று ஒருவரும் உதவி செய்யாமல் அந்த பக்கம் சென்று விட்டார்கள். இரவு வந்து விட்டது. ஒரே காடு. இந்த பக்கத்தில் நதிகள், நாய்கள், ஓநாய்கள், சிறுத்தைகள் உலாவும் இடம். ஆஹா, இந்த இடத்திலே இரவு மாட்டிக்கொண்டு விட்டோமே. நாம் ஏகாதசி என்று பாண்டுரங்கனை தரிசிக்க வந்தது கடைசியில் நரி வாயில், நாய் வாயில், ஓநாய் வாயில் தான் நமது மரணம் ஏற்படப் போகிறதோ என்று ஒரு பயம் அவளுக்கு ஏற்பட்டுவிட்டது. அந்த பக்கம் சென்றாலாவது பண்டரிபுரத்திலாவது உயிரை விட்டோம் என்று இருக்கும், இந்த கரையிலே வந்து மாட்டிக்கொண்டு விட்டோமே என்று அவள் வருந்திருந்த போது கடைசி இரவு மணி ஆகிவிட்டதால் கடைசி முறை ஒரு தடவை ஓடம் சென்று விட்டு வரும் என்பதற்காக அந்த பையன் கண்ணில் தென்பட்டான். அப்பா, இந்த தடையாவது என்னை ஏற்றுக்கொண்டு போகிறாயா? கடைசி முறையாக இருக்க அப்புறம் நீ ஓடம் ஓட்ட மாட்டாய். இரவில் இந்த ஒரு நடையாவது என்னை நீ அந்த கரைக்கு கொண்டு சேர்த்து விடுகிறாயா அப்பா என்றான். சரி சரி, ஏறிக்கொள்போ அப்படி என்று, நாளைக்கு உனக்கு எப்படியாவது நான் அங்கே போய் ஒரு பஜனை கஜனை செய்து பிச்சை எடுத்தாவது உனக்கு அந்த 1 ரூபாயை நான் கொடுத்து விடுகிறேன் அப்பா. அந்த கரையில் நீ இருப்பாய் அல்லவா, அப்பொழுது கொடுத்து விடுகிறேன். என்னை எப்படியாவது அழைத்து கொண்டு சென்று விடேன் என்று அந்த கிழவி கோமாபாய் கேட்க, சரி சரி, ஏறி உட்கார் கிழவி என்ற அந்த பையனும் வேகமாக பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு வந்த, ஓஹோ, இன்று நிறைய அவனுக்கு பணம் சேர்ந்து விட்டது போல் இருக்கிறது. மிகவும் உற்சாகமாக பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு ஓடத்தை ஓட்டி கொண்டு செல்கிறான் என்று கோமாபாய் சந்தோஷப்பட்டான். அந்த பையன் அவளை காசு கேட்காமலேயே மறுகரையிலே கொண்டு விட்டான். பாண்டுரங்க தரிசனம் மறுநாள் காலையில் அவளுக்கு அன்றே கிடைத்து விட்டதால் மிகவும் உற்சாகமாக பாண்டுரங்க தரிசனம் முடிந்து வெளியிலே வந்து பஜனையெல்லாம் பாடி துண்டை விரித்து பிச்சை எடுத்தாள். ஒரு சில காசுகள் அவளுக்கு கிடைத்தது. அவள் எதிர்பார்த்ததை விடவே 5 ரூபாய்
ஆறு ரூபாய் அளவுக்கு அவள் அன்று சம்பாதிக்க முடிந்தது. அதில் ஒரு ரூபாயை எடுத்துக்கொண்டு அந்த ஓடக்கரையிலே வந்து அந்த பையனை தேடினாள். அந்த பையன் கண்ணிலே தென்பட்டான். தம்பி இந்தா அப்பா, நேற்று என்னை ராத்திரி கொண்டு வந்து விட்டாயே ஒரு ரூபாய், இந்தா உனக்கு நான் பாக்கி வைத்திருந்தேன் அல்லவா, நான் சொன்னபடியே உனக்கு நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னேனே, எப்படியோ இன்று எனக்கு 4-5 ரூபாய்கள் கிடைத்தது, இந்தா உனக்கு சேர வேண்டிய 1 ரூபாய், நீ சென்ற உதவி நீ செய்த உதவிக்கு மிகவும் நன்றி தம்பி, அப்படி என்று சொல்லும்போது அந்த பையன் ஏற இறங்க பார்த்தான். ஏ கிழவி, நான் உன்னை தான் ஏற்றிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் இல்லை, அப்புறம் நான் உன்னை அழைச்சிட்டே வரலையே, நீ எப்படி இங்கே வந்த அப்படி என்று கேட்கிறான். ஏன்பா, நீ என்னை அழைத்து கொண்டு வரவில்லை, கடைசி முறையாவது என்னை ஏற்றி கொண்டு போ என்று சொன்னேன், அப்பொழுது நீ இதே ஓடத்தை எடுத்துக்கொண்டு வந்தாய், நீ தானே வந்தாய் பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு என்னை உனது ஓடத்தில் ஏற்றிக்கொண்டு சென்றாயேன், இல்லையே நான் நேற்று வந்தவன் இன்னும் திரும்பி போகவே இல்லையே, இங்கே தானே இருக்கிறேன், உன்னை பற்றி கூட நினைத்தேன், பாவம் அந்த கிழவி அங்கேயே விட்டு வந்து விட்டோமே என்று அந்த ஓடக்காரன் சொன்னபோது தான் கோமாபாய்க்கு தெரிந்தது ஓடக்காரனாக வந்தது பாண்டூரங்கன் என்று. எப்படி ஒரு அழகான கதை உருவாகி இருக்கிறது பார்த்தீர்களா? இது பக்த விஜயத்திலே வரும் ஒரு சிறிய கதை. இதையெல்லாம் படிக்கும்போது நமக்கு என்ன தோன்றுகிறது? உண்மையான பக்தி யாரிடத்தில் இருக்கிறதோ அங்கு இறைவன் கண்டிப்பாக அவர்களுக்கு உதவுவான் என்பதுதான்.